ஜாட் இடஒதுக்கீடு போராட்டத்தில் வன்முறை வெடித்ததை அடுத்து போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் கொல்லப்பட்டார் கலவரத்தை அடக்க இராணுவ உதவியை ஹரியானா கோரியுள்ளது தங்களுக்கும் இதர பிற்பட்டோர் இடஒதுக்கீட்டின் கீழ் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு கோரி ஜாட் இனத்தவர் போராட்டம் நடத்தி வருகின்றனர் அரியானாவில் ஆறு நாட்களாக போராட்டம் நடந்து வரும் நிலையில் வெள்ளியன்று ரோட்டாக் பகுதியில் ஜாட் இனத்தவர் நடத்திய போராட்டத்தின் போது வன்முறை வெடித்தது அமைச்சர் அபிமன்யாவின் வீட்டை முற்றுகையிட்ட போராட்டக்காரர்கள் கல்வி சி தாக்குதல் நடத்தினர் வீட்டில் நிறுத்தியிருந்த காருக்கு தீ வைத்தனர் தீயால் அமைச்சரின் வீடு சேதமடைந்தது இதனையடுத்து கலவரக்காரர்களை கலைக்க போலீசார் பல ரவுண்டுகள் துப்பாக்கிச்சூடு நடத்தினர் இதில் ஒருவர் பலியானதாகவும் ஏழு பேர் காயமடைந்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன பிவானி சோனிபட் ஹிசார் பகுதிகளில் ஜாட் இனத்தவர்கள் போராட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர் ஜாட் இடஒதுக்கீடு குறித்து விவாதிக்க ஹரியானா முதல்வர் மனோகர்லால் கட்டார் தலைமையில் சண்டிகரில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றது இப்பிரச்சினையில் உரிய முறையில் தீர்வு காணப்படும் என்று உறுதியளித்த முதல்வர் கட்டார் போராட்டக்காரர்களை அமைதி காக்க அழைப்பு விடுத்தார் ஆனாலும் போராட்டங்கள் தொடர்கின்றன ஜாட் இனத்தவர் போராட்டத்தால் வெடித்துள்ள கலவரத்தை அடுத்து ராணுவத்தை பாதுகாப்புக்கு அனுப்ப மத்திய ராணுவ அமைச்சர் மனோகர் பாரிக்கரிடம் ஹரியானா டிஜிபி யஷ்பால் சிங்கால் கோரிக்கை வைத்துள்ளார்